அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான அருமை சஹாபாக்கள் மிக ஆழமான நன்மைகளை செய்யும் குணம் கொண்டவர்களாகவும், ஆழமான அறிவு நிறைந்தவர்களாகவும், மிக அழகிய குணமுடையவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி புனித அல் குர்ஆனில் அவர்களை தான் திருப்தி கண்டதாகவும் கூறிவிட்டான். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள். வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்தவர்கள் அஷிதாஉ அலல் குஃபார், காஃபிர்களோடு மிக மிக கம்பீரத்தோடு நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், முஸ்லீம்களாகிய அவர்களுடைய தோழர்களோடு மிக இரக்க குணத்தோடு நடந்து கொள்வராக இருந்தார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, அவர்கள் அல்லாஹ்வை ருகு செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இருப்பதை நீர் பார்ப்பீர். يَبْتَغُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَرِضْوَانًا, அல்லாஹ்வுடைய அருளையும் திருப்தியையும் எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சூரத்துல் ஃபத்ஹினுடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை தோழர்களான சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள். அன்-நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா, வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்தின் பாதுகாப்பாக இருக்கின்றது. ஃபஇதா தஹபத்தின் நுஜூம், இந்த நட்சத்திரங்கள் சென்று விட்டால், அவைகள் உதிர்ந்து விட்டால், அதஸ்ஸமா அமா துஆஜ், வானத்திற்கு எச்சரிக்கப்பட்டவை வந்துவிடும். வஅன அமனத்துன் லி அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு நான் பாதுகாப்பாளனாக இருக்கின்றேன், நான் சென்று விட்டால் என் தோழர்களுக்கு எச்சரிப்புகள் வந்துவிடும். எனது தோழர்களான சஹாபாக்கள் எனது சமூகத்திற்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள், பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். என் தோழர்கள் சென்று விட்டால் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கப்படும் அம்சங்கள் தோன்ற ஆரம்பித்துவிடும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை தோழர்களான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்தால் மிகவும் சிறப்பிற்குரிய பல்வேறு நிகழ்வுகளை, நாம் அதிசயப்படும் பல்வேறு நிகழ்வுகளை அவர்களுடைய வாழ்க்கையில் காண முடியும். சகோதரர்களே, அவர்களிடம் இருந்த விசேடத்தன்மைகளில் ஒன்றுதான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை தங்களுக்கு முன்னால் அமைத்து கொண்டார்கள். இந்த உலகத்தை உள்ளத்திற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வஜஅலுல் ஆஹிரத ஃபீ குலூபிஹிம், ஆஹிரத்தை மறுமையைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் சுமந்தவர்களாக வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இது விடயத்தில் அவர்களுக்கு முன்மாதிரியாக காணப்பட்டார்கள் என்பதை ஹதீஸை படிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், ஒரு பரதேசியை போன்று இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொள். அவ் ஆபிரு சபீல், அல்லது ஒரு பாதையை கடந்து செல்பவன் போன்று இந்த உலக வாழ்க்கையை நீ ஆக்கிக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போது அவர்கள் பல்வேறு விவகாரங்களில் எங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை எவ்வாறு நோக்கினார்கள், இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனை எங்களுக்கு காண்பிக்கும் முகமாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு விசேடமாக குறிப்பிடத்தக்கது. உத்பா இப்னு கஸ்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரான சஹாபி அவர்கள் ஒருமுறை மக்களுக்கு மத்தியில் ஹுத்பா பிரசங்கம் செய்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை புகழ்ந்தார்கள். அவனை எவ்வாறு போற்ற வேண்டுமோ அவ்வாறு போற்றினார்கள். அதற்கு பிறகு அம்மா பாஜ், மக்களே, ஃபஇன்ன துன்யா கத் ஆதனத் பிசர்மின் வவல்லத் ஹஸ்ஸா,
இந்த உலக வாழ்க்கை மிக வேகமாக முடித்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் மிக அற்பமானதே எஞ்சியிருக்கின்றது. ஒரு பாத்திரத்தில் இருக்கும் பானங்கள் குடிக்கப்பட்டு விட்டால் அதில் எப்படி கடைசியில் சொற்பம் மிஞ்சியிருக்குமோ, இப்படித்தான் உலகமும் சொற்பமாக மிஞ்சியிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்பத்தை, இது வேகமாக செல்லக்கூடியது, மிக வேகமாக முடிந்துவிடக்கூடியது என்பதை இந்த ஹுத்பாவினுடைய ஆரம்பத்தில் உத்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி அங்கிருந்தவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். எப்படி பாத்திரத்தில் நாம் பானத்தை அருந்திய பிறகு சொற்பமான ஒரு பகுதி அதில் எஞ்சியிருக்குமோ, இப்படித்தான் இந்த உலகத்திலும் மிக சொற்பமே எஞ்சியிருக்கின்றது. வேகமாக செல்லக்கூடிய ஒரு பிரயாணியினுடைய பிரயாணம் எப்படி மிக விரைவில் முடிந்துவிடுமோ, அப்படி இந்த உலகமும் மிக விரைவில் முடிந்துவிடும். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், சென்ற ஆண்டு எம்மை கடந்து சென்றது. நாம் அந்த ஆண்டை அடையவே இல்லாதது போன்று மிக வேகமாக சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். சிறுவராக இருந்த நீங்கள் பெரியவராக மாறினீர்கள். எப்படி பெரியவராக ஆகி இப்போது வயோதிபத்தையும் நம்மில் எத்தனை பேர் அடைந்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, முடி பழுத்து விட்டது, முதுகு குனிந்து விட்டது. யாருடைய முடி பழுத்து விடுமோ, யாரிடம் நரை தோன்றிவிடுமோ, எவருடைய முதுகு குனிய ஆரம்பித்து விடுமோ, நிச்சயமாக அவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிய ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு அது மிக பெரும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், வஃபி அம்ஃபுசிக்கும், உங்களிலேயே நாம் அத்தாட்சிகளை ஆதாரங்களை வைத்திருக்கின்றோம், அஃபலா துபுசிரூன், நீங்கள் பார்க்கக்கூடாதா என்று கேட்கின்றான். சூரத்து தாரியாத் 21வது வசனம். அன்பிற்குரிய சகோதரர்களே, உத்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தில் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். வஇன்னகும் முன்தகிலூன மின்ஹா இலா தாரின் லா ஸவால லஹா. ஏ மக்களே, இந்த உலகத்தை விட்டும் நீங்கள் செல்ல போகின்றீர்கள். நீங்கள் வேறு ஒரு உலகத்திற்கு நீங்கள் திரும்பி போகின்றீர்கள். அந்த வாழ்க்கை முடிவற்றதாகும். எனவே உங்களால் முடிந்த நன்மைகளை எந்த அளவுக்கு சம்பாதித்து கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லறங்களை சுமந்தவர்களாக அந்த வாழ்வை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள். அன்பிற்குரியவர்களே, எங்களுக்கு சொல்லப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நினைவு கூறுகின்றார்கள். மறுமை வாழ்க்கை எவ்வளவு பிரமாண்டமானது, எவ்வளவு நீளமானது என்பதை காண்பிப்பதற்காக சகோதரர்களே, சுவனத்தையும் நரகத்தையும் உத்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் நினைவு கூறுகின்றார்கள். கத துக்கிரலனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது, அன்னல் ஹஜர யுல்கா ஃபீ ஷஃபதி ஜஹன்னம், நரகத்தை நோக்கி ஒரு கல் எறியப்படும். சகோதரர்களே, அந்த கல் நரகத்தின் ஆழத்தில் சென்று விழுவதற்கு சபீன ஆமா, சுமார் 70 ஆண்டுகள் வரை காலம் எடுக்கும். அதற்கு எவ்வளவு ஆழம் என்பதை எவரும் அறிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு ஆழம் நிறைந்த மிகப்பெரிய இந்த நரகமும் கூட நிச்சயமாக நிரப்பப்பட்டே தீரும். அஃபஅஜிபுதும், நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா? மேலும் சொன்னார்கள், வலக்கது துக்கிரலனா, எங்களுக்கு சொல்லப்பட்டது, மா பைன மிஸ்ராஐனி மிம் மசாரிஇல் ஜன்னா, சுவனத்து வாயல்கள் ஒன்றுக்கும் மற்ற வாயலுக்கும் இடையில் இருக்கும் தூரம் எந்த அளவு என்றால், மசீரத்து அர்பயீன சனா, சுமார் 40 ஆண்டுகள் வரை செல்ல வேண்டும் அடுத்த வாயலை அடைவதற்கு. சகோதரர்களே, அவ்வளவு பிரமாண்டமான சுவனத்தையும் அவ்வளவு பிரமாண்டமான நரகத்தையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, நபி அவர்களுடைய காலத்தில் எமது நிலைமை என்னவென்பதை உத்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். வலக்கத் ரஐதுனி சாபிஅ சப்அத்தின் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருமுறை நபி அவர்களோடு நாங்கள் 7 பேர் இருந்தோம், நான் 7 பேரில் ஒருவர். மாலனா தஆமுன் இல்லா வரக்கு ஷஜர், மர இலைகளை தவிர சாப்பிடுவதற்கு எங்களுக்கு எதுவும் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் அதையும் நாம் பசி தாங்க முடியாமல் சாப்பிட்டோம். எந்த அளவு என்றால், ஹத்தா கரிஹத் அஷ்டாகுனா, எங்களுடைய தொண்டைகள் காயமடையும் அளவுக்கு நிலைமை இருந்தது. சொல்கிறார்கள், ஃபல் தகத்து புர்தன்,
ஃபஷக்கக்துஹா பைனி வபைன சஅத் இப்னு மாலிக், நான் ஒரு புடவையை எடுத்து அதை இரண்டு துண்டாக கிழித்து நான் ஒரு துண்டையும் சஅத் இப்னு மாலிக் ஒரு துண்டையும் நாம் எடுப்பில் எமது இடுப்பில் கட்டி கொண்டோம். அப்படி ஒரு நிலைமை ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று என்ன நிலைமை சகோதரர்களே? உத்பா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபமா அஸ்பஹல் யௌம மின்னா அஹதுன் இல்லா அஸ்பஹ அமீரன் அலா மிஸ்ர் மினல் அம்சார். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலம் சாப்பிட முடியாமல் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் இலை குலைகளை தின்ற நாம் இப்போது ஊர்களுக்கு தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். வஇன்னி அஊது பில்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அன் அகூன ஃபீ நஃப்ஸி அதீமா, என்னை நான் மக்கள் பார்வையில் பார்ப்பதற்கு பெரியவனாக இருந்து, வஇந்தல்லாஹி ஸகீரா, அல்லாஹ்விடத்தில் நான் சிறியவனாக இருந்து விடக்கூடாது என்று நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கொண்டு வரப்பட்ட அனைத்து நுபுவத்துக்களும் முடிவடைந்து விட்டது. எல்லா நுபுவத்துக்களும் முடிவடைந்து விட்டது. இனி உலகத்திற்கு எஞ்சி இருப்பது சில அரசர்களின் தோற்றம்தான். அதனை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி உத்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதை அங்கிருந்தவர்களுக்கு உணர்த்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. சிந்தித்து பாருங்கள், தொண்டை குழி காயப்படும் அளவுக்கு அவர்கள் இலை குலைகளை சாப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் பிறகு அல்லாஹ் எப்படி நிலைமையை ஆக்கினான்? இந்த உலகத்தின் பல கோணங்களை அவர்களுக்கு திறந்து கொடுத்தான். பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது, பொருளாதாரம் நிறைந்து வழிந்தது. சகோதரர்களே, கிஸ்ரா மன்னனுடைய கிரீடம் தங்க பதக்க தங்க செயின்களால் அப்படியே நிரப்பப்பட்ட அந்த கிரீடம் கூட சஹாபாக்களின் கைவசம் சேர்ந்தது. அவர்களுடைய சிம்மாசனங்கள் அனைத்துமே நபித்தோழர்களுக்கு வசப்படுத்தப்பட்டது. அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை எல்லாம் சஹாபாக்கள் வென்றெடுத்தார்கள். சகோதரர்களே, எத்தனையோ தலை நகரங்கள், எத்தனையோ நாடுகள், அங்கிருக்கக்கூடிய ஆறுகள், அங்கிருக்கக்கூடிய கோபுரங்கள், கோட்டைகள் எல்லாமே சஹாபாக்களுடைய கைவசம் வந்து சேர்ந்தது. சுருங்க சொல்ல போனால் ஃபுத்திஹத் அலைஹிமுத் துனியா, இந்த உலகமே அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது. சகோதரர்களே, அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய நிலைமை மாறவில்லை. அவர்கள் எப்படி ஏழ்மை நிலையில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்பவர்களாக இருந்தார்களோ அப்படித்தான் செல்வம் நிறைந்த நேரத்திலும் அவர்கள் இருந்தார்கள். எனவே ஏழையாக இருக்கும் போது ஒரு நிலைமை, செல்வங்கள் வந்த பிறகு இன்னொரு நிலைமை என்று அவர்களுடைய நிலைமை மாறிவிடவில்லை. ஹல் ரஜாவு, அவர்கள் மார்க்கத்தை விட்டு திரும்பி சென்றார்களா? இந்த மார்க்கத்திலிருந்து முர்த்ததுகளாக மாறினார்களா? நிச்சயமாக கிடையாது. அவர்களுடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வித்தியாசமும் ஏற்படவில்லை. அநியாயமோ அட்டுழியமோ எதையுமோ இந்த உலகத்தில் அவர்கள் செய்யவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக மிக பணிவோடு வாழக்கூடியவர்களாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தவர். சகோதரர்களே, ஒரு தினத்தில் அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுக்கப்பட்டது. அவர்கள் நோன்பாளியாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உணவை பார்த்ததோடு அவர்கள் பின்வரும் வார்த்தையை சொன்னார்கள், குதில முஸ்அப் இப்னு உமைர் வஹுவ கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவர்தான் முஸ்அப். முஸ்அப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை விட சிறந்தவராக வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு அவருடைய கடைசி நிலைமை இருந்தது என்றால், அவரை ஒரு போர்வையினால் கவனிடப்பட்டது. தலை மறைக்கப்பட்டால் கால் வெளியே தெரியும், கால் மறைக்கப்பட்டால் தலை வெளியே தெரியும். அப்படித்தான் அவரை நாம் போர்த்திய போர்வை இருந்தது. குதில ஹம்சா, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வஹுவ கைரும் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவராக வாழ்ந்தார். சகோதரர்களே சொல்கிறார்கள், சும்மா புசித் அலனா மின துன்யா மா புசித், இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கப்பட்டது. இந்த உலக வாக்கியங்கள், இந்த உலகத்தின் செல்வங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டது. வகது ஹஷீது அன் தகூன ஹசனாதுனா உஜ்ஜிலத் லனா, நாம் செய்த நன்மைகளுக்காக இந்த உலகத்திலேயே எமக்குரிய கூலிகளை அல்லாஹ் தந்து முடித்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். மறுமையில் எங்களுக்கு கூலி இல்லாமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று ஹசரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு சும்மா ஜஅல யபுக்கி ஹத்தா தரகத் தஆம், அந்த உணவை விட்டு அவர்கள் எழும்பி சென்று அழுது கொண்டு இருந்தார்கள் என்று அந்த செய்தியில் பதிவாகி இருக்கின்றது. அன்பிற்குரிய
அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை சொல்லி முடித்த இமாம் அவர்கள், இமாம் கஹ்தானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிக நீண்ட ஒரு கவிதையை ஹுத்பாவில் பாடினார்கள். அந்த முழு கவிதையையும் நாம் ஒளிபெயர்ப்பது ஒரு நீண்ட நேரத்தை எடுத்துவிடும். இருந்தாலும் சில வரிகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். யா முன்ஸிலல் ஆயாதி வல் ஃபுர்கான், குர்ஆனை இறக்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே, பைனி வ பைனக ஹுர்மத்துல் குர்ஆனி, எனக்கும் உனக்கும் இடையில் இந்த வேதத்தின் மகிமை இருக்கிறது. இஷ்ரஹ் பிஹி சத்ரி பிமஅலி மஅரிஃபத்தில் ஹுதா, நேர்வழியை நான் அடைந்து கொள்வதற்காக என்னுடைய உள்ளத்தை இந்த குர்ஆனின் மூலமாக யா அல்லாஹ் நீ எனக்கு விரிவுபடுத்திதா. வஅஸிம் பிஹி கல்பி மின ஷைத்தான், ஷைத்தானின் தீங்கிலிருந்து என் உள்ளத்தை இந்த குர்ஆனை கொண்டு நீ பாதுகாத்து விடு. யஸ்ஸிர் பிஹி அம்ரி வக்தி மஆரிபி, இந்த குர்ஆனின் மூலம் என் விவகாரத்தை இலகுபடுத்தி என் தேவைகளை பூர்த்தி படுத்திதா. வஅஜிரி பிஹி ஜஸதி மினன் நீரானி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக நரக நெருப்பிலிருந்து என்னை காத்துவிடு என்று இமாம் அவர்கள் ஆரம்ப அடிகளை படித்து காட்டினார்கள். பிறகு அல்லாஹ்வை புகழக்கூடிய பல்வேறு வார்த்தைகள், அன்தல்லதி சவ்வர்தனி வஹலக்தனி, நீதான் என்னை உருவம் அமைத்தாய், யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய், வஹதைத்தனி லிஷராஇஹில் ஈமானி, ஈமானுடைய காரியங்களுக்கு எனக்கு நீதான் நேர்வழியை காட்டினாய், அன்தல்லதி அல்லம்தனி வரஹிம்தனி, நீதான் எனக்கு அறிவூட்டியவன், நீதான் எனக்கு அருள் செய்தவன், வஜஅல்த சத்ரி வாயல் குர்ஆனி, இந்த குர்ஆனை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை என் உள்ளத்திற்கு வழங்கியவனும் நீதான் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் சகோதரர்களே அந்த கவிதையில் பாடப்பட்டது. கவிதையின் இறுதியில் சஹாபாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை இமாம் கஹ்தானி அவர்கள் படித்தார்கள். அதுதான் இந்த எங்களுடைய ஹுதுபாவின் தலைப்புக்கு பொருத்தமானது. இமாம் அவர்கள் அதை படித்து காட்டினார்கள். ஹுப்பு ஸஹாபத்தி வல் கராபத்தி சுன்னத்துன், ஸஹாபாக்களை நேசிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது, அது அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு சுன்னத்தாக்கிய ஒரு அம்சம். அல்கா பிஹா ரப்பி இதா அஹ்யானி, அந்த நேசத்தை என் உள்ளத்தில் அல்லாஹ் நான் வாழும் காலமெல்லாம் எனக்கு வழங்கி இருக்கின்றான். இஹ்தர் இகாபல்லாஹி வர்ஜு சவாபா, அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ்வினுடைய சவாபை நீங்கள் எதிர்பார்த்து வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் தனிமையில் இருந்தாலும் இருளில் இருந்தாலும் உங்கள் உள்ளம் பாவத்தின் பக்கம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற போது ஃபஸ்தஹி மின் நவரில் இலா, அல்லாஹ் பார்க்கின்றான் என்று நீ வெட்கப்பட வேண்டும். வகுல்லஹா, பாவத்தின் பக்கம் அழைக்கும் உன் உள்ளத்திற்கு பதில் சொல், இன்னல்லதி ஹலக வலாம யரானி, இருள் என்பதற்காக பாவத்தின் பக்கம் என்னை தூண்டுகிறாயே, இருளை படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த உள்ளத்திற்கு அறிவுரை கூற வேண்டும் என்பதை கூறி, வஸ்புத் பிசபரிக தஹ்த அல்வியத்தில் ஹுதா, நேர்வழியில் நீங்கள் உங்கள் பொறுமையை கடைபிடித்து நிலைத்திருங்கள். ஃபஸ்ஸபுரு ஔசகு உத்தத்தில் இன்சானி, இந்த உலகத்தில் மனிதனுக்கு இருக்கும் ஆயுதங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஆயுதம், மிகவும் வலுவானது பொறுமைதான் என்பதை அந்த கவிதையின் இறுதியில் கூறி இமாம் அவர்கள் கவிதையை முடித்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை சந்திக்க விருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட இருக்கின்றோம். அவனுக்கு அவன் எங்களை விசாரிப்பான். விசாரணையின் பிறகு எங்களுடைய நன்மை தீமைகளுக்கு கூலி வழங்கப்படும். லியஜ்ஸியல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி மின் ஃபத்லி, அல்லாஹ் நன்மை செய்து ஈமான் கொண்ட மக்களுக்கு தன் அருளினால் அவன் பாக்கியம் வழங்குவான், அவன் கூலி வழங்குவான் என்ற அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி இமாம் அவர்கள் ஹுத்பாவை முடித்தார்கள். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.